एकैश्वर्यस्थितोऽपि प्रणतबहुबले ये स्वयं कृत्तिवासाः कान्ता सम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवस्तामसीं वृत्तिमीशः. ஃபஸ்ட் ஆக்ட் போன கிளாஸில் முடித்தோம் நம்ம. எல்லாரும் இப்போ வந்து சங்கீத சாலாலேருந்து அந்த சத்தம் கேட்கறது, மிருதங்கத்தினுடைய சத்தம் கேட்ட உடனே சரி நம்ம வந்து சங்கீத சாலாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஸ்டேஜை விட்டு இறங்குறா. ஸோ செகண்ட் சீன் நேச்சுரலி உங்களுக்கு வந்து அந்த சங்கீத சாலாக்குள்ளே எல்லாரும் இப்போ நுழையணும், ரைட்டா? அதில் தான் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆக்ட் ஆரம்பிக்கிறது, ரைட்டா? ஆ, ततः प्रविशति सङ्गीतरचनायां कृतायाम् आसनस्थः स वयस्यः राजा धारिणी परिव्राजिका विभवतश्च परिवारः. இது என்னன்னா ஆசனஸ்தஹ ராஜா, இது வந்து ஸ்டேஜ் டிரெக்ஷன். ஸோ ஸ்டேஜ் டிரெக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், யார் அடுத்தது உள்ள நுழையிறா, என்ன பண்ணணும் அவா, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து பிராக்கெட்ல போட்டு இருக்கும்னு. ஸோ ததப் பிரவிஷதி, பிறகு நுழையிறது யாருன்னா சங்கீத ரச்சனாயாம். ஸோ சங்கீத ஷாலா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆசனஸ்தா சவயசியா, சவயசியாங்கிறச்சே விதூஷகனோட கூடின ராஜா, ஆசனஸ்தா ஆசனத்தில் உட்காந்துருக்கிறவாறு ராஜா, தாரிணி பரிவிராஜிகா, அதுக்கப்புறம் விபவதா பரிவாரா, அவளுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலைக்காரர்கள்லாம் எங்கே இருக்கணுமோ அந்த பணியாட்கள்லாம் அங்கே வந்து நின்றுருக்கா. எதிர் நிற்கிறா இல்லை உட்காடுறா, ராஜாவுக்கு பக்கத்தில் அட்டன் பண்ணுறவா ராஜாவுக்கு பக்கத்தில் இருப்பா, ராணிக்கு பக்கத்தில் இருக்கிறவா அவா இருப்பா, இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த துவாரபாலகா மாதிரி இருக்கிறவா சைடில் நிற்பா. அப்படி ஒவ்வொருத்தருனுடைய பொசிஷனுக்கு ஏற்றவாறு விபவத்தான ஸ்வஸ்தான இது அனுசாரேன, தன்னுடைய ஸ்தானத்துக்கு தன்னுடைய பதத்துக்கு அனுசாரமாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த பரிவார ஜனங்கள் நின்றுருக்கா. இல்லை வந்து உட்காந்துட்டே எப்படி உள்ள நுழைய முடியும்? இட் இஸ் அ அந்த காலத்து ஸ்டேஜ் ரெப்ரசன்டேஷன்ல எப்படின்னா மெயினாக ஒரு யவனிக்கா இருக்கும். யவனிக்காங்கிறது கர்டன், அந்த மெயின் திரை வந்து உங்களுக்கு ஆக்ட் ஒன் டு ஆக்ட் டூங்கிறச்சே அது மாற்றமாக இருக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா ரெண்டு ஸ்டேஜ் இந்த ஹெல்பர்ஸ் இருப்பாளோ இல்லையோ, அவள் இப்போ ஒரு ப்ராப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறது போகிறது அந்த மாதிரி ரெண்டு பேர் என்ன பண்ணுவான்னா கையில் வந்து ஒரு ஒரு துணி ஒன்று, ஒரு கிளாத் ஒன்று பிடிச்சிட்டுருப்பா. ஸோ அந்த கிளாத்து தான் வந்து இன்னொருத்தர் உள்ளே வர்றதுக்கு அவள் வந்து உக்காந்துட்டுருப்பா, அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை விளக்கிப்பிடுவா. ஸோ வி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ததப் பிரவிஷதி ஆசனஸ்தா, உட்காந்தவாறே ராஜா வந்து ஹி என்டர்ஸ் த ஸ்டேஜ் சீட்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். இல்லைன்னா உட்காந்த மாதிரி இப்படி பிடிச்சி யாரும் தள்ளி அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு ஒரு மேக் ஷிஃப்ட் கர்டன் ஒன்று பிடிச்சிட்டுருப்பா ரெண்டு பேர். ராஜா வந்து உள்ளேந்து நடந்து வந்து அந்த சீட்டில் பின்னாடி ஒரு ஸ்டூல் இருக்கும், அந்த சீட்டில் உட்காந்துருவார். பெரிய ப்ராப்ஸ் எல்லாம் இல்லை, இந்த மாதிரி இப்படி ஜகஜகான டிஸ் இதெல்லாம் பண்ணி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி இருக்காது. ஒரு சாதாரண ஸ்டூல் தான் இருக்கும் அங்கே அந்த இடத்துல, ஒரு பாக்ஸ் மாதிரி. அதில் வந்து ராஜா உட்காந்துப்பார், மற்றவாளும் உட்காந்துப்பா, அதுக்கப்புறம் இந்த துணியை விளக்குவா, சரியா? அப்படிதான் அந்த ஆசனஸ்தகான்னு வர்றதெல்லாம். இந்த துணி ஆர் திஸ் யவனிக்கா நிறைய விஷயத்துக்கு உபயோகமாக இருக்கும். அங்கங்கே அந்த அதனுடைய அது வர்றச்சே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆசனஸ்தா ராஜா ச வயசியா தாரிணி பரிபராஜிகா விபவதா பரிவாரா. ராஜா படி. ராஜா பகவதி அத்த பவத்தோ ஆச்சாரியோ பிரதமம் கதரஸ்ய உபதேசம் திரக்ஷ்யாமஹ. பகவதி பண்டித கௌஷிகிட்ட கேட்டுக்கிறார் நேர உடனே வந்து, இவர் அட்வைஸ் கொடுக்க சொல்ல முடியாதோ இல்லையோ, ஆர்டர் கொடுக்க முடியாதோ இல்லையோ, கணதாசருடைய சுஷியை முதல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாதோ இல்லையோ. ஹி லீவ்ஸ் த சாய்ஸ் டு பண்டித கௌஷிகி. அதனால பகவதி அத்த பவத்தோகோ ஆச்சாரியோகோ, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹரதத்தன் கணதாசன் இந்த ரெண்டு ஆச்சாரியர்களுக்கு நடுவில் பிரதமம் முதலில் கதரஸ்ய யாருடைய எந்த ஒரு பர்சனுடைய உபதேசத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆச்சாரியர்கள் எந்த இந்த ரெண்டு டான்சர்ஸில் யாரை முதல்ல பார்க்கணும்னு சொன்னால் அந்த ராஜா வந்து தீரோதாத்தன் இல்லை. அதனால் இந்த ஆச்சாரியர்களுடைய உபதேசம் எப்படி போயிருக்குங்கிறது யாரை முதல்ல நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பரிவ்ராஜிகா நனு சமானே அபி ஞானவிருத்த பாவே வயோவிருத்தத்வாத் கணதாசஹ புரஸ்காரம் அர்ஹதி.
समाने अपि ज्ञानवृद्धभावे समाने अपि ज्ञानवृद्धत्वं வயோவிருத்தம் ரெண்டு வயசுனால முதுமை வயதினால் இருக்கக்கூடிய ஒரு முதுமை அல்லது ஞானத்தினால் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி. இதுல வந்து ஞானத்தை பொறுத்தவரையில் ஹரதத்தன் கணதாசன் ரெண்டு பேருமே சமானே அபி, ரெண்டு பேரும் ஒப்ப இருந்தா கூட வயோவிருத்தத்வாது வயசுல ஒரு முதிர்ச்சி காரணமாக கணதாசருக்கு தான் புரஸ்காரம் அருகதி ஃபர்ஸ்ட் இது பிரதமஸ்தானம். புரஸ்காரம்னா பிரைஸ் இல்ல, பிரதமஸ்தானம் அருகதி. ஏன்னா அவர் வயசுல பெரியவர். ராஜா மௌத்கல்ய ஏவம் அத்ர பவதோஹ ஆவேத்ய நியோகம் அசூன்யம் குரு. நியோக சூன்யம்னு சில இடத்துல இருக்கும் இல்லையா? நியோகம் அசூன்யம் குரு தான். நியோக சூன்யம்னு ஏதாவது ஒரு இதுல இருக்கா? சரி, அசூன்யம்னா ஓகே, அப்படியே பார்த்துப்போம். மௌத்கல்யங்கிறது அந்த கஞ்சுக்கியினுடைய பேரு. கஞ்சுக்கிங்கிறது சொன்னேன், ஒரு சேம்பர்லேன் பா, அதாவது போன ஆக்டிலேயே வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கஞ்சுக்கிய வந்து சொல்றார், ஏவம் அத்ரபவதோஹோ, ஏவம் இந்த பண்பு பரிவிராஜிகா சொன்ன மாதிரி நீ போய் அத்ரபவதோஹோ அந்த ஹரதத்தன் கணதாசன் இடத்தில் ஆவேத்ய சொல்லிவிட்டு கூறிவிட்டு நியோகம் அசூன்யம் குரு அப்படின்னா உன்னுடைய வேலையை நீ பாரு. நியோகம் ஸ்வகர்ம, அசூன்யம் பண்ணாமல் இரு அப்படிங்கிறத விட பண்ணுங்கிற, சூன்யம்னா இல்லாமல் இருப்பது, ஸோ அசூன்யம்ங்கிறச்சு அதை செய்வது. ஸோ உன் வேலை என்னவோ அதை உண்டானத்தை நீ பாரு, நீ இங்கே வந்து நிற்கணுங்கிறது இல்லை, ரைட்டா? ஸோ கஞ்சுக்கி யதாஜ்ஞாபயதி தேவகா இது நிஷ்கராந்தகா, அவன் வெளில போயிடுறான். திருப்பியும் உள்ள கணதாசன் வரான். அதனால்தான் இங்கே அடுத்தது இந்த கஞ்சுக்கி கேரக்டர் வரல. ஸோ கஞ்சுக்கியினுடைய கேரக்டர் இங்கே இனிமே அவசியம் இல்லை, தேவையில்லைங்கிறதுனால ராஜா அதை புரிஞ்சுண்டு நியோகம் அசூன்யம் குரு, உன்னுடைய காரியம் என்னவோ அதை நீ போய் செய்யறதுக்கு போயிடு, ஸ்வகாரியம் குரு அப்படின்னு சொன்னதுனால கஞ்சுக்கி போயிடுறான். ஸோ வி ஹாவ் டு அசியூம் தட் அந்த கஞ்சுக்கி போய் கணதாசன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் முதல்ல வந்து காமிக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய வேலையை பார்க்க போய்ட்றான். ஹி டசன்ட் ஹவ் டு கம் அண்ட் ரிப்போர்ட் டு த ராஜா அகேன். ஸோ கணதாசர் மட்டும் உள்ள நுழையிறார். அபிஷ்ய கணதாச தேவ ஷர்மிஷ்டாயாக கிருதிஹி லயமத்யா சதுஷ்பதா அஸ்தி தஸ்யாக சதுர்த்த வஸ்துனஹ பிரயோகம் ஏகமனாக ஸ்ரோதுமர்ஹதி தேவஹ. இங்கே வந்து ஷர்மிஷ்டாங்கிறவ விஷபர்வாங்கிற ஒரு ராட்சச ராஜா அவனுடைய பெண்ணு, அதாவது யயாத்தியினுடைய மனைவியா இருக்கக்கூடியவள். ராட்சச தேவயானி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இவ வந்து செகண்ட். இது அந்த சர்மிஷ்டாங்கிற கேரக்டரை இங்க போட்டதுக்கும் ஒரு உபயோகம் இருக்கு. வேஸ்டேஜே கிடையாது காளிதாசனுடைய ஒரு நாடகத்துல. ரொம்ப ஒரு கரெக்டா போட்டுட்டு போவான், எந்த இடத்துலயுமே ஏச்சா இது அனாவசியமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். எதுக்காக சர்மிஷ்டாவை இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, த சேம் சுச்சுவேஷன் இங்கே மாளவிகா இப்போ பார்க்குறா. மாளவிகா வந்து ராஜா மேலே ஆசைப்பட போகிறா. தாரிணி தான் மனைவி, பட்டமகிஷி. ஸோ அதே போல் இங்கேயும் சர்மிஷ்டாவுடைய கேரக்டரும் ஆக்சுவலாக உங்களுக்கு யயாத்தியினுடைய மனைவி தேவயானி, சர்மிஷ்டா வந்து ராட்சசனுடைய பொண்ணு, அவள் வந்து ரெண்டாவது ஆசைப்படுறா யயாத்தி மேலே இல்லையா? ஸோ அவளுடைய கிருதி, அவ எழுதின பாட்டு இது. லயமத்யா, லயமத்யா உங்களுக்கு வந்து த்ருதம் விலம்பிதம் மத்தியலயம் த்ருதம் அப்படின்னு மூன்று இது டெம்போ இருக்கு. அதுல விலம்பிதம்ங்கிற டெம்போ வந்து நம்ம கருண ரசத்துக்கு மொத்தம் தான் உபயோகப்படுத்துவோம், இல்லை விப்ரலம்பத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா பெட்டர் ஸ்ருங்காரத்துல வந்து ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் இவைகளுக்கெல்லாம் ஒரு மத்தியலயம் யூஸ் பண்றது தான் இது ரூல் பரதநாட்டிய சாஸ்திரத்துல. மேலும் வீரரசம் ரௌத்ர ரசம் அத்புதம் பீபத்சம் இதுக்கெல்லாம் வந்து த்ருதம் வேகம். அந்த வேகமான ஒரு டெம்போல பண்ணாதான் நமக்கு வந்து அந்த இது தெரியும். நரசிம்மாவதாரத்தை மொல்லமா இழுத்து இழுத்து பாடினா சரிப்பட்டு வராதே. சாந்தமான நரசிம்மராவன்னா நம்ம வந்து மொல்லமா அப்படி பாடலாம், சரியா இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த பாவத்துக்குள்ள நுழையறதுக்கு வேர்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ராகம் மாத்திரம் இல்லை, லயமும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். இங்கே வந்து சர்மிஷ்டா அவனுடைய கிருதி லயமத்யா
மத்தியமமான ஒரு மீடியம் டெம்போவில் இருக்கக்கூடிய பாட்டு. சதுஷ்பதா, நாலு லைன்ஸ் இருக்கு அதில். தஸ்யாக அந்த சர்மிஷ்டாயாக சதுர்த்த வஸ்துனஹா பிரயோகம், சதுர்த்த வஸ்துனஹா நான்காவது பாட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அவ நிறைய பாட்டு எழுதியிருப்போலாம் இருக்கும், அதில் நம்பர் 1, 2, 3, 4 போட்டிருப்போம். அதில் ஃபோர்த்து கிருத்திய பிரயோகம், ஏகமனாக ஸ்ரோதும் அருகதி தேவகா, ஒரு கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் வந்து அதை கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் விருப்பப்படுறேன் இல்லை, இங்கே ஆக்சுவலி தேவகா அருகத்தின்னா நீங்கள் கேட்கணும், கேட்கறதுக்கு அருகதை உடையவர் அப்படிங்கிறச்சு கேளு அப்படின்னு ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ரிக்வெஸ்டினுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் டாக்கிங் சம்ஸ்கிருதத்தில். ஸ்ரோதும் அருகதி தேவகா. எனக்கு பிடிக்கும் அந்த காளிதாசனோட வே ஆஃப் சேயிங், வே ஆஃப் போர்ட்ரேயிங் திங்ஸ், அவஹிதோஸ்மி அப்படின்னா ஐ எம் ஆல் இயர்ஸ் அப்படிங்கிறச்சு, நான் தான் கேட்கறேனே அப்படின்னு இந்த குழந்தை எல்லாம் பதில் சொல்ற மாதிரி இல்லாது, இந்த டிஃப்ரென்ஸை புரியணும், அது ரசிக்கணும். நிஷ்கராந்தகா கணதாசகா, ஸோ இப்போ மாளவிகா உள்ளே வரணும். அதுக்கு நடுவில் ராஜாவுக்கு பொறுக்கில்லை இல்லையா, அவருடைய அந்த அவசரம், அவருடைய மனசில் இருக்கிற அந்த சுங்கார பாவம் தெரியணும் ஆடியன்ஸுக்கு, அதுக்காக இங்கே நடுவில் ஸ்லோகம். ராஜா இல்லை இல்லை, ராஜா ஜனாந்திகம் தான். ராஜா ஜனாந்திகம் வயசிய நேபத்ய பரிகதாயாக சக்ஷுஹு தர்ஷன சமுத்சுகம் தஸ்யாஹ சம்ஹர்த்தும் அதீரதயா வ்யவசிதமிவ மே திரஸ்கரிணி. நேபத்ய பரிகதாயாக தஸ்யாஹ தர்ஷன சமுத்சுகம் மே சக்ஷுஹு, என்னுடைய கண்ணு வந்து அவளை பார்க்கறதுக்கு இப்போ துடிக்கிறது, நான் பார்க்கறதுக்கு துடிக்கிறேன்னு சொல்லலை, எப்படி தஸ்யாக அவ எங்க இருக்கா, நேபத்திய பரிகதாயாக, நேபத்தியம்ங்கிறது அந்த இது அல்லது நேபத்திய கிரகதாயாகன்னு இருக்கலாம், அவ மேக்கப் ரூம்ல இந்த கிரீன் ரூம்ல இருக்கிறவ இருக்கக்கூடிய அந்த தஸ்யாக மாளவிகாயாக தர்ஷன சமுத்சுகம் மே சக்ஷுஹு, தர்ஷன சமுத்சுகம் பார்ப்பதற்கு ஆவலுடன் கூடினதாக இருக்கு என்னுடைய கண்ணு. இது கண்ணு எப்படி இருக்குன்னா அது அப்படியே ரெடியா இருக்கான், அந்த திரைய வந்து தானே போய் விளக்கறதுக்கு ரெடியா இருக்கான் இந்த கண்ணு. அதீரதையா பொறுமை இல்லாத காரணத்தினால, இந்த தீரத்துவம்ங்கிறச்சு ஒரு ஒரு மனோதைரியம், கண்ணுக்கு என்ன மனோதைரியம், ஒரு கட்டுப்பாடு, கண்ணுக்கு வந்து கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால, ஆர் அதீரதையான ஒரு பொறுமை இல்லாத காரணத்தினால, அதீரதையா மே சக்ஷுஹு என்னுடைய கண்ணு சம்ஹர்த்தும் திரஸ்கரிணியும் சம்ஹர்த்தும் வியவசிதம் இவ, திரஸ்கரிணியும் அந்த யவனிகா தட் இஸ் திரையை சம்ஹர்த்தும் பிடித்து இழுப்பதற்கு இழுப்பதற்கு ஆர் விளக்குவதற்கு வியவசிதம் இவ, தயாராக இருப்பது போல் இருக்கிறது, சஜ்ஜீகிருதம் இவ. ஸோ நேபத்திய கிரகதாயாக அல்லது நேபத்திய பரிகதாயாக அந்த கிரீன் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த தஸ்யாக மாளவிகாயாக மாளவிகாவனுடைய தர்ஷன சமுத்சுகம் பார்ப்பதற்கு ஆவலுடன் கூடின என்னுடைய கண்ணு மே சக்ஷுஹு அதீரதையா பொறுமை இல்லாத காரணத்தினால, ஒரு கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால, அது என்ன பண்றது, தனக்கு ரொம்ப வந்து சி அங்கதான் இந்த தீரோதாத்தன்னுங்கிறதுக்கு தான் மனசளவில் அவருக்கு வந்து அதை பண்ணணும்னு இருந்தா கூட கண்ணு ரெடியா இருக்கு, பட் ஐ எம் ட்ரைங் டு கண்ட்ரோல் இட்டுங்கிறார் சரியா, அதை வந்து டைரக்டா சொல்லாத சொல்றார், ஆனா கண்ணு வந்து ரெடியா இருக்கு திரைய வளர்க்கறதுக்கு, அவளை சடார்னு பாக்குறதுக்கு அவ்வளவு ஆவலோட இருக்கார் அவர். ஸோ அதீரதையா ஒரு பொறுமை இல்லாத காரணத்தினால திரஸ்கரிணியின் திரையை சம்ஹரித்தும் விளக்குவதற்கு வியவசிதம் இவ ஒரு முயற்சி எடுப்பது போல் இருக்கிறது. கண்ணுக்கு வந்து சேத்தனத்துவம் கிடையாது, சேத்தனத்துவம் ஒரு இது கிடையாது, தானா செயல்படுவதற்கு ஒரு பிரசக்தி இல்லை, ஆனா அந்த கண்ணு வந்து செயல்படுற மாதிரி இருக்குன்னுட்டு சொல்றச்சு உங்களுக்கு இட் இஸ் அ பொய்டிக் ஃபேன்சி, அதுதான் உத்ரேக்ஷா அலங்காரம்னு பேரு. ஸோ வியவசிதம் இவ அது வந்து ஒரு ஒரு எஃபர்ட் எடுக்கிறா போல இருக்கு.
சரியா? சிம்பிள் ஸ்லோகம், அதுல ஒன்றும் மேல. நேபத்திய பரிகதாயாஸ் சக்ஷுர் தர்ஷன சமுத்சுகம் தஸ்யாஹ சம்ஹர்த்தும் அதீரதையா வியவசிதம் இவ மே திரஸ்கரிணி. விதூஷகஹ அபவார்ய உபஸ்திதம் நயனமது சந்நிஹித மக்ஷிகம் ச தத் அப்ரமத்தஹ இதானீம் பஷ்ய. இது வந்து ஈஆர்சிங்க. உபஸ்திதம் நயனமது அபவாரியங்கிறச்சு தனியா சொல்றான் ராஜாட்ட மாத்திரம். உபஸ்திதம் இங்க வந்து நயன மது கண்ணுக்கு ஒரு தேனானது இங்க இருக்கு. சந்நிஹித மக்ஷிகம் ச, சந்நிஹித மக்ஷிகம் தேனியும் பக்கத்தோட பக்கத்திலேயே இருக்கு. சந்நிஹித சமீபே ஸ்திதம் மக்ஷிகம் தேனி, அந்த தேனை குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெதுவும். ஸோ இங்க வந்து மது நயன மதுங்கிறது மாளவிகா, மக்ஷிகம்ங்கிறது ராஜா அக்னிமித்ரன். ஸோ ராஜாட்ட சொல்றான் தது அப்ரமத்தகா இதானீம் பிப பிப அல்லது பஷ்ய. ஸோ அதனால நீ வந்து அப்ரமத்தகா, பிரமத்தகானா இன்டாக்சிகேட்டட், அப்ரமத்தகானா ஒரு ஒரு மயக்கம் இல்லாமல். மயங்கினா நமக்கு வந்து ஒரு அந்த இன்டாக்சிகேட்டட் எஃபெக்டில் வந்து என்னென்ன ஒரு ஒரு தலகால் புரியாத இருப்போம் இல்லையோ, அந்த மாதிரி இருக்காத. பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ்னு அவன் வார்ன் பண்ணுறான். ஒரு ஜாகரூகத்தையா ஒரு அவேர்னஸோட நீ வந்து பார்க்கறத பாரு. அசடு வழியாதான்னு இவன் வந்து சொல்றத டைரக்டா சொல்றதுக்கு பதிலாக இப்படி சொல்றான் அதை இல்லையா. ஸோ அப்புறமத்தா ரொம்ப மயங்கி போய் பார்க்காத ஒரு சாவதானத்தையா பஷ்ய இத்தியர்த்தா. பிரவிஷதி ததப் பிரவிஷதி ஆச்சாரிய அவேக்ஷியமான ஆச்சாரிய அவேக்ஷியமான அங்க சௌஷ்டவா மாளவிகா. இது ஒரு டிபிக்கல், ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை அனுப்புகிற ஸ்டேஜுக்கு இப்போதான் ஃபஸ்ட்டு அவள் வந்து காண்பிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு முன்னாடி அதான் சொன்னார், ஆச்சிர உபதிஷ்டான்னுட்டு முன்னாடி சொன்னாரோ இல்லையோ. ஸோ நர்வஸ்னஸ் வந்து சிஷ்யாவை விட டீச்சருக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஐயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாளேன்னு நமக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் எப்பவுமே. அது அந்த மாதிரி இங்கே வந்து ஆச்சாரிய அவேக்ஷியமானா ஆச்சாரியன் வந்து அப்படி மேல் பார்வை பார்த்துட்டே இருக்கார், சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அங்க சௌஷ்டவா. அங்கங்களுக்கு ஒரு அலங்காரம் எப்படி நடந்துருக்கு, எப்படி இருக்குங்கிறத, அதாவது இந்த இந்த ஒரு தலை அலங்காரத்தை அப்படி சரிப்படுத்துறது, இந்த செயின் இருக்கும் இல்லையோ, செயினை வந்து நடுப்புறமா அதை பண்றது, இந்த நெத்தியில வந்து சுட்டி போட்டுட்டு இருந்தாருன்னா அந்த நெத்தி சுட்டி வந்து சைடுக்கு போயிருக்கோம், அதை இப்படி வந்து சரிப்படுத்துறது கடைசி நிமிஷத்துல இதெல்லாம். அப்புறம் தலை கொண்டையோ பின்னலோ வாட் எவர் அதை வந்து சரிப்படுத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்களை ஆச்சாரிய வந்து அவருடைய அந்த மாளவிகாமனுடைய அங்க சௌஷ்டவத்தை அவேக்ஷியமான பார்க்கப்படுபவளாக மாளவிகாவானவள் நுழைந்தாள். புரியுறதா? விதூஷகா விதூஷகா பஷ்யது பவான் நகலு அஸ்யாஹ பிரதிச்சந்தாத் பரிஹியதே மதுரதா. இது ஜனாந்திகம். இது ராஜாக்கு மாத்திரம் தனியா சொல்றாரு. பஷ்யது பவான் நன்னா பாருங்கோ, பிரதிச்சந்தாத்து பிரதிச்சந்தாத்து சித்ராத்து படத்திலிருந்து இவளுடைய மதுரதா, இவளுடைய அங்க லாவண்யம்ங்கிறது சௌந்தர்யம்ங்கிறது நகலு பரிஹியதே. படத்தை விட இது இன்னும் நேர பாக்குறச்சே குறைச்சலா இல்லையே அப்படின்னு. ஏன்னா படம் வரைகிறவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. படத்தை பார்த்து மயங்கினவர், ஒருவேளை படம் வரைகிறவன் இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக இருந்து அந்த இந்த டச்அப் ஃபோட்டோ மாதிரி அவன் வந்து டச்அப் பண்ணி போட்டிருக்கான் வச்சுக்கோங்க, அப்போ நேரில் பார்க்கறச்சே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருமோ இல்லையோ நமக்கு. ஃபோட்டோ இன்னும் இஸ் காட் அ ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ்ன்னு விடுவோம், ஃபோட்டோவில் இன்னும் அழகாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடாதோ இல்லையோ. அதுக்காக சொல்கிற அது பேர் பிரதிச்சந்தாது சித்திரத்தில் பார்த்ததை விட இவளுடைய அழகுங்கிறது ஒன்றும் குறைஞ்சுள்ள அப்படிங்கிற ஜனாந்திகம்ங்கிறச்சு. அங்கே ஸ்டேஜில் நீங்கள் முதல்ல தத்தப் பிரவிஷத்தின்னு பார்த்தேன்னா தாரிணி இருக்கா, பரிவராஜிகா இருக்கா, வேலைக்காரர்கள் எல்லாரும் இருக்கா, கணதாசர் இருக்கார், மாளவிகா இருக்கா. ஆனால் விதூஷகன் சொல்கிற விஷயம் ராஜாவுக்கு மாத்திரம் கேட்கணும், அது அதனால ஜனாந்திகம்ங்கிறச்சு ஆர் அபவாரிய ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இது. அல்லது அபவாரியன்னா இட் நீட் நாட் பி டுவர்ட்ஸ் த ராஜா ஆல்சோ, வெரஸ் அது வந்து ஆடியன்ஸ்க்கு மாத்திரம் பெருசாக கேட்கணும். இந்த முணுமுணுக்கிறது மற்றவாளுக்கெல்லாம் கேட்காது, ஆனால் வெளியில் பேசுகிற மாதிரி இருக்கும், அதுக்கு அபவாரியங்களாம். ஸ்வகதம்ங்கிறச்சே இது முணுமுணுக்கிறதும் இல்லை, அது தனக்குள்ளே பேசிக்கிறதுங்கிறது. ஜனாந்திகம்ங்கிறச்சே
ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை குறித்து அந்த பர்சன் கிட்டக்க பேசுறது. ஓகேயா? ஸோ இது வந்து ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மற்றவா யாருக்கும் கேட்காது, நமக்கு கேட்கணுமே, ஆடியன்ஸ் இருக்கோமோ இல்லையோ, நமக்கு கேட்கணுங்கிறதுனால அது அப்படி வெளியில் சொல்லுவான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் டிரெக்ஷன், வெதர் இட் இஸ் அப்பவாரியா, அப்பவாரியாவுக்கு கையை வச்சுட்டு ஓப்பன் ஹேண்டாக வச்சுட்டு பேசுறது, ஜனாந்திகம்ங்கிறது இந்த ராஜா கிட்டக்கு, ஒரு ஒன்றுத்துக்கும் முத்ரை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கார் பரதநாட்டிய சாஸ்திரத்தில். ஸ்வகதம்க்கு ஒரு மாதிரி முத்திரையை வச்சுட்டு பேசினான்னா அது ஸ்வகதம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆடியன்ஸ் எவ்வளவு தூரம் அந்த இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் தே நியூ தி ரூல்ஸ் ஆஃப் தட் நாட்டியசாஸ்திரம் இல்லையா? ஸோ ஸ்வகதம்னு போடுறச்சே, அதை ஸ்டேஜில் பண்ணுறச்சே, இவ வந்து ஒரு பதாகா முத்திரையோ திருபதாகா முத்திரையோ வச்சு பண்ணியிருந்தான்னா தெரியறது ஆடியன்ஸுக்கு இல்லை. ஸோ விதூஷகா ஜனாந்திகம் தனியாக என்ன சொல்கிறாருன்னா, பஷ்யத்து பவான், நீங்கள் பாருங்கோ, பிரதிச்சந்தாத்து மதுரதா நஹி பரிஹீயத்தை, இவளுடைய அழகானது குறையவில்லை அப்படின்னு. ஆ ராஜா அபவாரிய வயசிய சித்திரகதாயாம் அஸ்யாயாம் காந்தி விசம் அஸ்யாம் சாரி சித்திரகதாயாம் அஸ்யாம் காந்தி விசம்வாத சங்கி மே ஹிருதயம் சம்பிரதி சிதில சமாதிம் மன்யே ஏன இயம் ஆலிகிதா. சித்திரகதாயாம் அஸ்யாம், ராஜாவும் அதே ஒரு இதில் தான், ஆனால் விதூஷகனுக்கும் ராஜாவுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ்பிரஷன் பாருங்கோ. அவன் வந்து ஒன்றும் குறைச்சல் இல்லை இவளுடைய அழகு, நன்னா தான் இருக்காங்கிறத வந்து ராஜா வேற விதமாக சொல்கிறார். சித்திரகதாயாம் அஸ்யாம், படத்தில் இவளை பார்க்கறச்சு ஒரு காந்தி அவளுக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இவளை வரையறச்சு அவன் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனில் வரையலைன்னு நினைக்கிறேன் இந்த சித்திரகாரன், அதனால தான் கொஞ்சம் காந்தி குறைவாக வரைஞ்சிருக்கான் அப்படின்னு இவர் சொல்கிறார் ராஜா. சித்திரகதாயாம் அஸ்யாம், படத்தில் இருக்கக்கூடிய இவளிடத்தில் காந்தி விசம்வாத சங்கி மே ஹிருதயம், மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது, இவளிடத்தில் காந்தி இருக்கிறதோ, காந்தியை குறித்து ஒரு சந்தேகம், விசம்வாத சம்சயா, சம்சய இருக்கா, அதாவது விசம் காந்தி இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட்டை இருந்தது எனக்கு, அந்த டவுட்டோடு இருக்கிற மாதிரி, அந்த ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயமானது என்னுடையது. இப்போ என்ன நினைக்கிறதுன்னா, சம்பிரதி தற்பொழுது ஏன இயம் ஆலிகிதா, எவனால் இவள் எழுதப்பட்டாளோ, சிதில சமாதிம் இது மன்னியே, தம் சிதில சமாதிம் மன்னியே, தம் அந்த சித்திரக்காரனை சிதில சமாதி, சமாதின்னு பெரிய யோகிக்கு டிரான்ஸ்ன்னு எடுத்துக்கூடாது அங்க, சமாதின்னா ஏகாகிர சித்தத்துவம், ஏகமனாக ஸ்ரோத்து மரகத்தின்னு முன்னாடி யூஸ் பண்ணாரு, அதனுடைய இன்னொரு ஒரு ஒரு பரியாயவாச்சி சப்தம் தான் இது, ஏகாகிர சித்தம் அவனுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சிதிலம் வெலவெலத்து போயிடுது, அவனுடைய கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவளுடைய காந்தியை பூர்த்தியாக அவனால் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. சரீரத்தில் இருக்கக்கூடிய என்னதான் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஸ்கில்ஃபுல் இவனாக இருந்தால் கூட, ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவாளுடைய அந்த காந்தி பொலிவுங்கிறத வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிரான்ஸ்லேட் இன் அ பிக்சர் பெயிண்டிங் இல்லையா. சம் பீப்புள் ஆர் ஏபிள் டு, பட் எடுத்துப்போம். இங்கே ராஜா வந்து எப்படி சொல்கிறார், மொத்தம் அஸ்யாம் சித்திரகதாயாம் அஸ்யாம், படத்தில் இருக்கக்கூடிய மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது, சித்திரகதாயாம் அஸ்யாம், படத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளவிகா, படத்தில் பார்த்த அந்த படம் இருக்கே, அந்த படத்தில் இருக்கக்கூடிய மாளவிகாவனிடத்தில் காந்தி விசம்வாத சங்கி அபூத்து, அபூத்துங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ காந்தி பொலிவு விசம்வாத ஒரு சம்சயம், அதை குறித்து ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை வைத்து கொண்டு சங்கி ஒரு ஒரு ஐயத்துடன் கூடினதாக இருந்தது என் மனசு ரைட்டா. சம்பிரதி, ஆனால் இப்பொழுது என்ன ஆயிடுது, ஏன ஐயம் ஆலிகிதா, யாரால் இவள் வரையப்பட்டாளோ, தம் அந்த ஒரு சித்திரக்காரனை சிதில சமாதிம் மன்னியே, ஒரு அவனுடைய கான்சென்ட்ரேஷன் விலகினவனாக நான் பார்க்கறேன் சரியா. சித்திரகதாயாம் அஸ்யாம் இந்த ரெண்டாவது லைன் வந்து இஆர்சிங்க
இயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேனோ என்னமோ பார்த்துக்கோங்க. சித்திரகதாயாம் அஸ்யாம் காந்தி விசம்வாதி சங்கி மே ஹிருதயம் சம்பிரதி சிதில சமாதிம் மன்யே ஏனேயம் ஆலிகிதா. கணதாசா கணதாசா வத்சே முக்த சாத்வசா சத்வஸ்தா பவ. முக்த சாத்வசா பயப்படாத, சாத்வசம்னா ஃபியர், அந்த ஒரு பயமே இல்லாத, சத்வஸ்தா ஒரு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து. சத்வம்ங்கிறது சத்துவகுணம்ங்கிறச்சு அதுலேருந்து தான் வருது இந்த வேர்டும். ஸோ மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஒரு மனது நிலைபற்று இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையை நீ வந்து இப்போ இது பண்ணிக்கோ, அதில் இருங்கிற சத்வஸ்தா. ராஜா ஆத்மகதம் அஹோ சர்வஸ் அஹோ சர்வஸ்தான அனவத்யதா ரூப விசேஷஸ்ய. இது ஆத்மகதம். ஆத்மகதம்ங்கிறச்சு அகேன் அவர் வந்து ஏதோ ஒரு முத்திரையை வச்சுட்டு இதை சொல்லுவர், அது மற்றவா யாருக்கும் கேட்கல, இங்க விதூஷகனும் கேட்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், சரியா? ஸோ ராஜா அவனுடைய மனசுல இருக்கக்கூடியது அந்த அஹோ சர்வஸ்தான அனவத்யதா ரூப விசேஷஸ்யங்கிறது ERC. சர்வஸ்தான எல்லா ஸ்தானத்திலும் இந்த ரூபம் இவளுடைய ஃபார்ம் இருக்கே, அந்த சரீர உருவ அமைப்புங்கிறது எல்லா ஸ்தானங்களிலும் அனவத்தியதா ஒரு குற்றமற்ற தன்மைங்கிறது இருக்கு. எதுலையுமே நான் வந்து குற்றம் சொல்ல முடியல, கண் இப்படி இருக்கு, காது இப்படி இருக்குன்னு நான் வந்து எந்த ஒரு ஸ்தானத்திலையும் எந்த ஒரு அங்க அமைப்புலையும் அவளுக்கு வந்து குற்றமில்லாத தன்மையானது இருக்கு அவளுடைய உருவ விசேஷத்திற்கு. ததாகி எப்படின்னுட்டு இப்ப டிஸ்கிரைப் பண்றார் மாளவிகாவ. தீர்காட்சம் சரதிந்து காந்தி வதனம் பாஹு நதாவம்சயோ சங்கிப்தம் நிபிட உன்னத ஸ்தனம் உரஹ பார்ஷ்வே பிரமிஷ்டே இவ மத்ய பாணிமிதோ நிதம்பி ஜகனம் பாதாவராலாங்குலி சந்தோ நர்த்தயிதுஹு யதைவ மனசி ஸ்லிஷ்டம் ததாஸ்யா வபு. தீர்காட்சம், ஸோ இது வந்து ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹர் அங்க அவயவங்கள் ஃபுல் ஸ்லோகமும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்லோகத்தை கொடுத்து எக்ஸ்பிளனேஷனுக்கு கேட்பா. தீர்காட்சம் சரதிந்து காந்தி வதனம் கமா. ஸோ காந்தி வதனம் அந்த அவளுடைய முகமானது தீர்காட்சம் நீண்ட கண்களை உடையதான அந்த முகம் சரதிந்து காந்தி, சரத்காலத்து சந்திரனுடைய ஒரு காந்தியை கொண்டதாக இருக்கு. சரத்காலத்து சந்திரனுங்கிறது மேகமே இல்லாதது அந்த ஆட்டம் சீசன்ல, அதனால சரத்காலத்து சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு அப்டக்கலே இல்லாத, விக்னமே இல்லாத நமக்கு வந்து அந்த சந்திரனுடைய காந்தி நமக்கு நன்னா தெரியும். இன்னொன்று இங்கெல்லாம் என்ன சொல்லுவான்னா, அந்த மூன் இஸ் க்ளோசர் டு தி எர்த்தம்பா. ஸோ அதனால இன்னும் பெருசா தெரியும் நமக்கு வந்து சரத்காலத்துல சந்திரன். அதனால அந்த சரத்காலத்து சந்திரனுடைய காந்தியை கொண்டதாக இருக்கக்கூடிய வதனம் அது தீர்காட்சம். தீர்கே அக்ஷினி எஸ்ய தத்து இல்லையா, அந்த இதுக்கு முகத்துக்கு தான் அது அப்ஜெக்டிவா போறது. அதனால நீண்ட கண்களை உடைய ஒரு வதனம். அம்சயோகோ இரண்டு தோள்பட்டைகளிலும், சப்தமி விபக்தி, இரண்டு தோள்பட்டைகளிலும் உங்களுக்கு என்ன இருக்கு, பாஹு நதௌ, ரெண்டு கையும் வந்து ஒரு இதுவா இருக்கு. அதாவது நதௌனா ஸ்லாக்கனிங்கா இல்ல, இறங்கி இருக்கு கொஞ்சம் ஒரு நேச்சுரலா. அந்த கைகள் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமா வந்து அவன் நின்னுட்டு இருக்கா, ரெடியா இருக்கா, அதுல வந்து கையை ரெண்டுத்தையும் சைட்ல அப்படி கீழே தொங்க விட்டுன்னு இருக்கா, அது நதௌ. அதனால கீழே இருக்கக்கூடிய ஒரு பாகு அம்சயோகோ, ஷோல்டர்ல இருந்து அந்த கையான், அதாவது கையை தூக்கின் இருக்கல, வேற எதுவும் பண்ணல. ஸோ அதனால அந்த ரெண்டு கையும் சாதாரணமா கீழே நின்றுட்டு இருக்கு, கீழே இருக்கு. ஸோ நதௌ அந்த பாஹு, நதௌ பாஹு ரெண்டுமே அம்சயோகோ நதௌ அந்த தோள்பட்டைகளிலிருந்து கீழே வருது, ஆர் தோள்பட்டைகளில் பாஹு இரண்டு கைகளும் கீழே தொங்கியவாறு இருக்கு. உரஹா மார்பானது நிபிட உன்னத ஸ்தனம் சங்கிப்தம் சங்கிப்தம் ச. ஸோ அந்த உரஹா அவளுடைய மார்பானது நிபிட ரொம்ப கனமான உன்னத மேலோங்கி இருக்கக்கூடிய ஸ்தனங்களை கொண்டதாக இருக்கு, மார்பகங்களுடன் கூடின ஒரு மார்பு அது. சங்கிப்தம் ச ஒரு இதுவா இருக்கு, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அடக்கமா இருக்கக்கூடிய ஒரு மார்பு. அதுக்கப்புறம் பார்ஷ்வே
பிரமிருஷ்டே இவ, இந்த சைட்ஸில் வந்து தொடச்சி விட்டா மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்கோ இல்லைன்னா ஒரு துணியை வச்சு நம்ம புழுதி படிஞ்சு இருக்க ஒரு டேபிளில் அந்த இடத்துல வந்து தொடச்சி விட்டோம்னா எப்படி ஒரு ஒரு கர்வ் ஒன்று வருமோ சைடில், அந்த மாதிரி ஒரு கர்வ்டாக இருக்குது அவளுடைய சைட் போர்ஷன்ஸ் ரெண்டு இதுவும். பார்ஷ்வே இரண்டு பக்கங்களும் பிரமிருஷ்டே இவ துடைத்தார் போல் இருக்கிறது. மத்தியகா இடுப்பு பிரதேசம் வெய்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு, பாணிமிதகா கையினுடைய கையினால் அளவிடப்படக்கூடியதாக இருக்கு, அத்துணூண்டுக்கு இருக்கு அவளுடைய வெய்ஸ்ட். அப்புறம் ஜகனம் நிதம்பி இல்லையா, நிதம்பி ஜகனம் பாதோ அராலாங்குலி. ஜகனம் இடுப்பு பிரதேசமானது நிதம்பி நிதம்பத்துடன் கூடிய, அதாவது நிதம்பங்கிறது பேக் போர்ஷன், பேக்கோட கூடினதாக அழகான ஒரு பேக் இருக்கு அவளுக்கு அந்த ஜகனம் இடுப்பு போர்ஷன் பிலோ த வெய்ஸ்ட். பாதோ இரண்டு பாதங்களும் அரால அங்குலி, அரால அராளம்ங்கிறது மொட்டு, ஒரு மொட்டு போல அது வந்து கர்வ்டா இருக்கக்கூடிய அங்குலி விரல்களுடன் கூடின இரண்டு பாதங்கள். சந்தகா நர்த்தயிதுகு மனசி யதைவ ஸ்லிஷ்டம் ததைவ அஸ்யாக வபுகு. நர்த்தயிதுகு ஒரு நாட்டியம் ஆட வைக்கக்கூடியவர் யாரு, நர்த்தயிதா அப்படிங்கிறச்சே ஆச்சாரியன். ஸோ ஆச்சாரியனுடைய மனசில் எவ்வாறு ஒரு அபிப்பிராயம் இருக்குமோ, சந்தகா ஸ்வச்சந்தமாக போகிறதுங்கிறச்சு தன்னுடைய இஷ்டப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுதான் சந்தகான இஷ்டம்னு அர்த்தம். தன்னுடைய இஷ்டப்படி எப்படி ஒரு ஒரு உடல் அமைப்பு இருக்கணும்னு ஒரு நாட்டிய ஆச்சாரியாக நினைக்கிறானோ அதுபோல இருக்கு இவளுடைய உடம்பு சரீரம். அது அந்த டான்ஸுக்கு உகந்ததாக இருக்கு இவளுடைய அமைப்பு அங்க அமைப்பு, ரைட்டா. நர்த்தயிதுகு ஆச்சாரியன், நர்த்தனம் நாட்டியம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனுடைய மனசி மனதில் யதா சந்தகா எவ்வாறு அபிப்பிராயமோ ததா ஏவ அவ்வாறே அஸ்யாக வபுகு ஸ்லிஷ்டம், இவளுடைய உருவமானது ஸ்லிஷ்டம் அமைந்திருக்கிறது நிர்மிதம். ஓகே, அதாவது முடிக்கிறச்சே ரெலவெண்ட்டாக நாட்டியத்துக்கு சேர்த்து முடிச்சுடுறார் ஃபுல் டிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டு. ஸோ சந்தோ நர்த்தயிதுகு யதா மனசி சந்தா ததைவ அஸ்யாக வபுகு ஸ்லிஷ்டம். தீர்காட்சம் சரதிந்து காந்திவதனம் பாஹு நதோ வம்சயோஹோ சங்கிப்தம் நிபிடோன்னத ஸ்தனம் ஊரஹா பார்ஷ்வே பிரமிருஷ்டே இவ மத்தியா. இந்த பார்ஷ்வே பிரமிருஷ்டே இவன துடைக்கப்பட்டார் போல் இருக்கிறதுன்னு யாரும் போய் உடம்புல அப்படி தொடச்சிட முடியாது. அந்த ஸ்கல்ப்டரா இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு தொடக்கலாம் அதெல்லாம் ரைட்டா ஒட்டி வரும். இங்க வந்து நமக்கு எழுது பொயிட்டிக்கல் ஃபேன்சி, அதனால உத்ரேக்ஷ அலங்காரம் அங்க. அதர்வைஸ் இட் இஸ் ஸ்வபாவோக்தி தான், உங்களுக்கு உடல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்றேன், ரைட்டா. பார்ஷ்வே பிரமிருஷ்டே இவ மத்திய பாணிமிதோ நிதம்பி ஜகனம் பாதவ் அராலாங்குலி. இன்னொரு ஒரு ரீடிங் இருக்கு, மத்தியகா பாணிமிதா அமிதம் ச ஜகனம்னு இருக்கு. அமிதம்னா அளவிட முடியாத ஒரு இடுப்பு பிரதேசம்ங்கிற அர்த்தத்துல வருது, அது வேண்டாம். நிதம்பி ஜகனமே பெட்டர் ரீடிங். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்கு, கண் முகத்துல கண் இருக்கு, தோள்பட்டையில பாகு இருக்கு, உரஹா உரசி ஸ்தனம் வர்த்ததே அப்படின்னுட்டு ஒன்னொன்னு சொல்லிட்டு வரைச்சு இந்த இடத்துலயும் நிதம்பி ஜகனே நிதம்பா அப்படின்னு சொல்றது பெட்டர். அபாதோ அங்குலி ரெண்டு பாதங்களில் விரல்கள் அந்த மாதிரி வருது டிஸ்கிரிப்ஷன். ஸோ இட் இஸ் அப்ரோப்ரியேட் இஃப் நிதம்பி ஜகனம்னு இருந்தா பெட்டர், இல்லைன்னா அமிதம் ஜகனம்ங்கிறச்சு விசாலமான ஒரு இடுப்பு பிரதேசம் இருக்குன்னு எடுத்துக்கணும். மத்திய பாணிமிதோ நிதம்பி ஜகனம் பாதோ வராலாங்குலி சந்தோ நர்த்தயிதுர் யதைவ மனசி ஸ்லிஷ்டம் ததாஸ்யாஹ வபுஹு. மேலே மாலவிகா உபகானம் கிருத்வா சதுஷ்பத வஸ்து காயதி துர்லப பிரியோ மே தஸ்மின்னேவ ஹ்ருதய நிராஷம் அஹோ அபாங்கஹ மே பரிஸ்புரதி கிமபி வாமஹ ஏஷஹ சஹ சிரதுஷ்டஹ கதம் புனஹ உபநேதவ்யஹ நாத மாம் பராதீனாம் த்வயி பரிகணய சத்ருஷ்ணாம் ததோ யதா ரசம் அபிநயதி. ஸோ இதில் வந்து மாளவிகாவனுடைய டான்ஸு,
இது வந்து ஸ்டேஜில் போடுறச்சே அழகாக வந்து ஃபுல் டான்ஸே ஆடிடுவா. இதை சம்ஸ்கிருத ரங்கா போட்டிருந்தா முன்னாடி, இதை ஸ்டேஜ் பண்ணியிருந்தா. ஐ ஹவ் சீன் இட் லாங் டைம் பேக். நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த துர்லப பிரியோ உபகானம் கிருத்வா, அது முக்கியம். உபகானம் கிருத்வா சடார்னு பாட ஆரம்பிக்கிறச்சே, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆரம்பிக்கிறச்சே சாப்பாசா பாடிட்டும் ஆரம்பிக்கணும்பா. ஒன்றும் இல்லை, அது வந்து அந்த முனகிக்கணும் முதல்ல என்ன பாட போகிறோங்கிறத. நேர சடார்னு இறங்க முடியாது பாட்டில். அதனால என்ன ஒரு ராகம் ராக சாயல் என்ன தொண்டை இடம் கொடுக்கறதா, ஒரு தடவை அப்படி வந்து முனகிக்கிறது தான் உபகானம் கிருத்வான்னு அர்த்தம். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆலாபனை மாதிரி நம்ம வந்து வாய மூடிண்டே சொல்லுவோம் குட்டியா. அது பெருசா வந்து பெரிய லெவல்ல ஒரு ராகம் ஆலாபனைன்னு இருக்காது, முனகிறது அவ்வளவுதான். டு கெட் தட் கரெக்ட் டோன் அண்ட் அந்த அந்த தொண்டைய ஒரு ஒரு க்ஷணம் பழக்கிக்கிறதுக்காக உண்டான விஷயம். அதனால உபகானம் கிருத்வா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஆலாபம் ஈஷத்து கிருத்வா. சதுஷ்பத வஸ்து காயதி, அந்த நாலு பாதங்களுடைய அந்த ஷர்மிஷ்டாவனுடைய கீர்த்தனையை பாடுறாங்க. அது என்ன, நாலு பாதம் இருக்கு. ஸோ ஃபோர் லைன்ஸ், ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தைகள். எப்பவுமே இந்த பிராகிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், பிராகிருதத்திலேருந்து சம்ஸ்கிருதத்தில் வர்ற இந்த காதா, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரசபூர்வகமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சாகுந்தலத்துலேயும் பார்ப்போம் அந்த மாதிரி நிறையா. பிராகிருதத்தில் அதுவும் லேடி கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த மெயின் இப்போ படிக்கிறதுக்கு பதிலாக இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத நம்ம படிச்சுட்டு போவோம். ஏன்னா நமக்கு பிராகிருதத்தை படித்து ரசிக்க தெரியலையே. துர்லப பிரியோமே தஸ்மின் பவ ஹிருதய நிராசம், ஹே ஹிருதய, தன்னுடைய மனதை அட்ரஸ் பண்ணுறான். ஸோ முதல்ல அதை ஒரு தடவை பாடிட்டு அதுக்கப்புறம் பாடிண்டே அபிநயம் காமிப்பான். ஸோ இதை வந்து ஷீ ஹர் செல்ஃப் இஸ் சிங்கிங். இப்போ இருக்கிற இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம்னா தனியாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். இவ வந்து த மெயின் சிங்கர் வந்து இருந்தாலும் அந்த பாட்டை வந்து வாயால் அசைப்பா. சில பேர்லாம் பாடவே பாடுவா, ஐவ் சீன். அது ஒருத்தரோட கேப்பபிலிட்டியை பொறுத்து இருக்கு. இதில் இவ பாடிண்டே டான்ஸும் ஆடி அதை வந்து அபிநயமும் பிடிக்கிறான். ஸோ துர்லப பிரியோமே தஸ்மின் பவ ஹிருதய, ஹே ஹே ஹிருதய, பிரியகா துர்லபா மே பிரியகா, என்னுடைய பிரியன் பிலவட் கண இவன் இருக்கானே, பிரியன் இருக்கானே அவன் துர்லபா. அவன் ரொம்ப டிஃபிகல்ட் டு அட்டைன், அடையிறது ரொம்ப கஷ்டம் அவனை. ஆகையினால தஸ்மின்னு நிராசம் பவ, ஹே ஹிருதய, அவனிடத்தில் ஆசை இல்லாதவாறு இருந்துக்கோ. எதுக்கு இவ்வளவு ஆசைப்படுற அவனிடத்துல, வேண்டாமே அப்படின்னு தன்னுடைய ஹிருதயத்தை சொல்லிக்கிறா. ஒரு இது வந்து நிர்வேதம்னு ஒரு குவாலிட்டி சொல்லுவோம். நிர்வேதம்னா சே என்னால் வந்து அட்டைன் பண்ண முடியலையே, அல்லது இது இது ஒரு ஒரு விரக்தியோட பேசுறதுங்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு தான் நிர்வேதகான பேரு. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த ஒரு பாவத்தை கொண்டு வரா. துர்லபம் பிரியகாமே, என்னுடைய பிரியன்னுங்கிறவன் ரொம்ப கஷ்டம் அவனை அடையிறது. ஆகையினால ஹே ஹிருதய தஸ்மின் பிரியே நிராசம் பவ ஆசா ரஹிதம் பவ, ஆசையை வைக்காதே அப்படின்னா உடனே என்ன அடுத்த லைன் என்ன ஆயிடுதுன்னா, அஹோ மே அபாங்கா வாமஹா அபாங்கா பரிஸ்புரதி, என்னுடைய இடது கண் துடிக்கிறது. இடது கண் துடிக்கிறது பெண்களுக்கு நல்ல சகுனம். உடனே ஒரு சந்தோஷம் தெரியறது அதுல இல்லையா. பிரியன் வந்து துர்லபம், அவனை அடைய முடியாது அப்படிங்கிறச்சே ஒரு நல்ல செய்தியை வந்து காண்பிக்கிற மாதிரி சூச்சகம் பண்ற மாதிரி என்னாருது, வாமகா இடது அபாங்கா அபாங்கா கடைக்கண், கடைக்கண்ணானது இடது கடைக்கண்ணானது என்னுடைய இடது கடைக்கண்ணானது அஹோ பரிஸ்புரதி, அடடா துடிக்கிறதே. அந்த இடத்துல தெர் இஸ் ஒரு ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் இமோஷன் இல்லையா. அங்க வந்து உடனே ஒரு ஹர்ஷம் தெரியறது, சந்தோஷம். அப்புறம் என்ன, ஏஷசா சிரதிருஷ்டா கதம் புனகா உபநேதவியா, உடனே அங்கே வந்துட்டான் பிரியன் எதிர்க்க. யோசிக்கணும், சித் இமேஜின் த சீன் லைக் தட். ஏஷா தோ ஏஷாங்கிறச்சு சமீபத்தர வர்த்தி, பக்கத்துலயே நின்றுருக்கான், இப்போ வந்துட்டான் அவன், ரைட்டா. சஹ சிரதிருஷ்டா வெகு காலம் கழித்து பார்க்கப்பட்ட அவன் ஏஷா தோ எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ அந்த சஹாங்கிறச்சு முன்னாடி இருக்கக்கூடிய துர்லப பிரியகாவை எடுத்துக்கணும்.
ப்ரோனவுன்ஸ் எல்லாம் எதை அட்ரஸ் பண்ணுறதுங்கிறத கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தோம் எப்பவுமே. ஏஷஹா சஹா அந்த லெட்டரில் சொன்னேனே அந்த மாதிரி நம்ம வந்து சரிப்படுத்திட்டு இருந்தோம். ஈவன் தோ ஏஷஹா சஹா ரெண்டுமே வந்து அக்னிமித்ரனுக்கு, சாரி அக்னிமித்ரன் இல்லை, பிரியனை குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பட் திஸ் ஹோல் திங் இஸ் கோயிங் டு கோ டு அக்னிமித்ரன், அது அப்புறம் பார்ப்போம். ஸோ ஏஷஹா சஹா ரெண்டுமே வந்து அந்த பிரியஹாக்கு போனால் கூட அந்த சஹாங்கிறது யஹா துர்லபஹா பிரியஹா சஹா ஏஷஹா சிரதிருஷ்டஹா, வெகுகாலம் கழித்து இப்பொழுது இங்கு என் முன்னாடி பார்க்கப்பட்டு விட்டான். ஒருமா ஸோ ஏஷஹா சஹா சிரதிருஷ்டஹா, இப்போ என்ன எடுத்து இவளுக்கு யோசிக்கிறான், எப்படிறா அவனை அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவனை அடையிறது அப்படின்னு சிந்தா. ஸோ ஃபஸ்ட்டு நிர்வேதமாச்சு, அடுத்தது ஹர்ஷஹா, மூணாவதுல என்ன கதம் புனகா உபநேதவியா, உபநேதவியா பிராப்தவியா, எப்படிறா அவன் அடையிறது, நேர போய் வெரி குட்னு உட்கார முடியாதோ இல்லையோ. இது வந்து அங்கதான் வந்து நாயிகா அவனுடைய ஒரு இது புரியணும், தட் இஸ் கதம் புனகா உபநேதவியா ஹி ஷுட் பி அப்ரோச்ட், ஆர் எப்படி அவனை அடையறதுன்னு யோசிக்கிறா சிந்தா. ஏன் அவன் தான் வந்துட்டானே, நீயும் அவனை வந்து ஆசைப்பட்ட ஒரு ஆவலோட நின்றுட்டு இருக்க, போய் அவனை வந்து இப்போ ஆலிங்கனம் பண்ணிக்க வேண்டியதானே, நீ எத்தையாவது சொல்லுவோமோ இல்லையோ பக்கத்தில் நிற்கிறவா, அப்படி இல்லை அங்க. சி நாயிக்காக்கள்ல மூணு வெரைட்டி முதல்ல சொன்னேன் இன்ட்ரடக்ஷன்ல, முக்தா மத்யா ப்ரௌடான்னு மூணு சொன்னேன். அதுல முக்தா நாயிகா அவனுடைய ஒரு டெஃபினேஷன் என்ன சொன்னேன், லஜ்ஜா அண்ட் மன்மதா, ரெண்டுமே அவளுக்கு வந்து லஜ்ஜா விஜித மன்மதா. மன்மத ஆசைகள் இருந்தாலும், அந்த மனசுல ஆசை இருந்தாலும், லஜ்ஜா வெட்கம்ங்கிறது அந்த ஆசையை அமுக்கிவிடுறது, வெட்கம் மேலோங்கி நிற்கக்கூடியவள் தான் முக்தா நாயிகா. அதனால அவ யோசிப்போ நின்ன இடத்துல அவன் தான் வந்துட்டானே போவோமே அப்ரோச் பண்ணுவோமேங்கிறது கிடையாது. கதம் புனர் உபநேதவியா, எப்படிரா இவனை அப்ரோச் பண்றது இல்லை சிந்தா. ஹே நாத, உடனே தைன்யம், நம்ம போய் வந்து ஒருவேளை நம்ம ஐ டோன்ட் டேக் தி இனிஷியல் ஸ்டெப் என்ன பண்றது. நாத மாம் பராதீனாம், நான் வந்து இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கேன், அதாவது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நான் இருக்கேன். அதே சமயத்துல துவயி உன்னிடத்தில் ச திருஷ்ணாம் இது பரிகணைய, ஒரு தர்ஸ்ட் திருஷ்ணாங்கிறச்சு இந்த ஆசையுடன் கூடினவளாக இருக்கேன்னு நீ நினைச்சுக்கோ. ஆஷாக்கும் திருஷ்ணாக்கும் பெரிய வித்தியாசம். ஆஷான்னா ஒரு ஃபிளீட்டிங் ஃபேன்சி, திருஷ்ணாங்கிறச்சு ஒரு ஆர்டன்ட் டிசையர். அந்த அப்படி இருக்கேனா சொல்றேன், இங்கிலீஷ்ல என்னோடது இல்ல, டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், எல்லாம் இங்க ப்ரொஃபஸரோடது தான் அதெல்லாம். அவர் அப்படி சொல்லுவார், அத ஃபிளிட்டிங் ஃபேன்சி பர் ரசிக்கணும். அவர்கிட்ட இங்கிலீஷும் ரசிச்சேன் சம்ஸ்கிருதமும் ரசிச்சேன். ஏஷ திருஷ்டா சிரதிருஷ்டா கதம் உபநேதவியா ஹே நாத பராதீனாம் மாம் த்வயி சதிருஷ்ணாம் இது பரிகணைய, உன்னிடத்துல அப்படியே ஒரு மிகுந்த ஆசையுடன் கூடினவளாக இருப்பதாக நினைத்துக்கோ. என்னடா இவ கிட்ட வரலையே, இவளுக்கு நம்ம பேர்ல ஆசை இல்லையோன்னு நீ நினைக்காத, இல்லை எனக்கு உங்ககிட்ட ரொம்ப டிசையர் ஜாஸ்தி இருக்க தான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சுடுறா. இதுல வந்து அவ பாட்டை தான் வந்து டான்ஸ் ஆடுறா, ஓகேயா. ஆனா இங்க எல்லாமே வந்து காமி ஸ்வதாம் பஷ்யதி, ஆசையோட இருக்கிறவன் தனக்கு தானோன்னு நினைச்சுப்பான். அதே போல மாளவிகா தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆசையையும் தெரிவிக்கிறாள்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ராஜா அண்ட் விதூஷகனுடைய இது கான்வர்சேஷனை வச்சுட்டு இவ எங்கேயாவது ராஜாவை பார்த்துருக்கணும், அண்ட் இல்லை இங்க பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு ஆசை வந்திருக்கலாம், டான்ஸ் ஆடிண்டே இருக்கிறச்சு அவளுடைய ஆசைங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், அதனால அது தெரிவிச்சிருக்கா இந்த பாட்டுல. எப்படி துர்லபவ் பிரியா மே தஸ்மின்னு சொல்லு. ஓகே டவுட் இருக்கும்னு நினைச்சேன். துர்லபவ் பிரியா தஸ்மின்னு நிராசம் பவ, அவனிடத்துல ஒரு ஆசை இல்லாதவாறு நீ இருந்துக்கோ அப்படிங்கிறச்சே ஒரு ராஜா இவ வந்து பணியாளாதான் சேர்ந்திருக்கா. இவந்தோ அவ பிரின்சஸா இருந்தாலும் இவன் வந்து ஒரு பரிஜனமாதானே தாரிணியோட இதுல சேர்ந்திருக்கா, அதனால அவ சொல்லிக்கிறா துர்லபா பிரியா. அடுத்தது அபாங்கா பரிஸ்புரதி, என்னுடைய இடது கண் துடிக்கிறது, ஏஷச சிரதிருஷ்டா, வெகு காலம் கழித்து நான் இப்போ நேர ராஜாவை பார்க்குறேன். இதெல்லாம் வந்து டைரக்டாக இந்த பாட்டுனால அவ தெரிவிக்கிறான்ல, இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அண்ட் அந்த இதுல வந்து ஸ்டேஜ் பண்ணப்போ ராஜாவினிடத்துல தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிற மாதிரி தான் அவ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னார் எங்க ஆத்தியார். அதனால சொல்றேன். ஸோ ஏஷசத்ரு சிரதிருஷ்டா புனர் உபநேதவியா, நான் எப்படி டைரக்டா அப்ரோச் பண்ண முடியும்? அதனால பாட்டு மூலியமா அவ வந்து மாளவிகா அப்ரோச் பண்றா அக்னிமித்ரனை. பராதீனாம் மாம், தாரிணிக்கு அதீனமா இருக்கக்கூடியவள் அவள். அட் த சேம் டைம் ராஜா அவனிடத்துல ஆசையோட இருக்கேன் அப்படிங்கறது ஷி ஹஸ் கன்வேட் த்ரூ திஸ் ஸ்லோகம். புரியுறதா? துர்லபஃப் பிரியோமே தஸ்மின் பவஹிருதய நிராசம், அஹோ அபாங்கோமே பரிஸ்புரதி கிமபி வாமஹா, ஹேஷ சச்சிரதிருஷ்டா கதம் புனருபநேதவியா, நாத மாம் பராதீனாம் த்வயி பரிகணய சத்ருஷ்ணாம். ததஹ யதா ரசம் அபிநயதி. ஸோ ரெண்டாவது தடவை அதை வந்து அபிநயத்தோடு அவள் காண்பிக்கிறா. அந்த அபிநயத்தோடு காண்பிக்கிறச்சே தான் தெரிவிக்கிறா தன்னுடைய ஆசையை. சரியா, அதில் போமா? விதூஷக ஜனாந்திகம் போ சதுஷ்பத வஸ்துகம் துவாரீகிருத்ய த்வயி உபஸ்தாபிதஹ ஆத்மா தத்ர பவத்யஹ. அதான் சொன்னேன். ஸோ ஷீ ஹஸ் புட் ஃபோர்த் தன்னுடைய ஆசையை ஒன்னிடத்துல இது பண்ணிட்டா. சதுஷ்பத வஸ்துகம், இந்த நான்கு பாதங்களுடைய இந்த பாட்டை வைத்து கொண்டு அதை துவாரீகிருத்ய, அதை ஒரு கதவு மாதிரி செய்து, அது மூலியமாக த்வயி உன்னிடத்தில் ஆத்மா தத்ரபவத்யா அந்த மாளவிகையா மாளவிகாவினால் ஆத்மா தன்னுடைய ஆத்மாவான அது ஆத்மாங்கிறச்சு இங்கே வந்து மனசுன்னு எடுத்துக்கணும், ஹிருதயம். வேதாந்தம்படி ஆத்மான்னு எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சில சில இடங்கள்ல ஆத்மான இஸ் ஈக்குவல் டு தேகம்னு எடுத்துப்போம், சரீரம்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே ஆத்மாங்கிறச்சு ஹிருதயமானது உபஸ்தாபிதா உன்னிடத்தில் கிட்டக்க வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, உன்முன் வைக்கப்பட்டிருக்கு இந்த பாட்டுனால. ஸோ இதுவும் ஜனாந்திகம் கரிச்சு விதூஷகன் ராஜாட்ட மாத்திரம் சொல்லக்கூடிய விஷயம். ராஜா சகே ஏவமேவ மமாபி ஹிருதயம் அனயா கலு. ஸோ இதுல வந்து ஏவமேவ மமாபி ஹிருதயம், அவ மாத்திரம் இல்லை, அவளுக்கு வந்து பாட்டு மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் ஆகுது கிடைச்சது, இவருக்கு எங்க கிடைச்சது இல்லையே. அதனால ஏவமேவ மமாபி ஹிருதயம்னுட்டு விதூஷகண்ட ஒண்டிதான் சொல்லிக்க முடியும். அவன் தான் ஆத்மார்த்தம் ஃப்ரெண்டு. அதனால என்னுடைய ஹிருதயமும் இதே போலதான் இருக்கு. அனையாகலு இவளோ என்றால், இவளாலோ என்றால் என்ன ஆயிடுத்து, அது கண்டினியூவேஷன் மாதிரி அந்த ஸ்லோகம். இப்படி ஜனமிமம் அனுரக்தம் வித்தி நாதேதி கேயே வச்சனம் அபிநயந்தியாக ஸ்வாங்க நிர்தேசபூர்வம் பிரணய கதிம் அதிருஷ்ட்வா தாரிணி சன்னிகர்ஷாத் அகமபி சுகுமார பிரார்த்தனா வியாஜமுக்தஹ. ஜனமிமம் அனுரக்தம் வித்தி ஹே நாத, ஹே நாத இமம் ஜனம், இமம் ஜனம்னா இந்த தன்னை பத்தி சொல்லிக்கிறா. இயம்னுட்டு ஃபீமேலில் சொல்லணுங்கிறது இல்லை, ஜனஹாங்கிறச்சே பொதுவாக திஸ் பர்சன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த பர்சன் இருக்காளே இவள் த்வயி அனுரக்தம் வித்தி, ஒன்னிடத்தில் ஒரு ஆசையை கூடினவளாக அனுராக யுக்தா. ஸோ அனுரக்தா ஜென்ரலி இந்த ஸ்லோகம்லாம் எழுதுருச்சு. அஹம் பிரணதா அஸ்மி அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் வருது வச்சுக்கோங்க, அந்த பிரணதா அஸ்மின்னுட்டு ஃபீமேல் பர்சன் எழுதுறச்சே எழுதலாமா புல்லிங்கத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு தான் அயம் ஜனகா பிரணதோ அஸ்மி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஃபிட் பண்ணி எடுத்துட்டுருலாம். இந்த புருஷன், இந்த ஒரு பர்சன், திஸ் பர்சன் இஸ் ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது பொதுவாக வந்து புல்லிங்கத்தில் அமைஞ்சு விடுறது. அப்படிதான் இங்கே. ஸோ இமம் ஜனம் அனுரக்தம் வித்தி, இந்த பர்சனை வந்து அனுரக்தம் அனுராக யுக்தம் ஆசையுடன் கூடினவளாக வித்தி தெரிஞ்சுக்கோ, இதி ஜானீஹி தெரிஞ்சுக்கோ என்ற ஒரு பாட்டில் இவ என்ன பண்ணியிருக்கா, வச்சனம் ஸ்வா அங்க நிர்தேசபூர்வம் அபிநயந்தியாகா, தன்னுடைய அங்க நிர்தேசம் அங்க நிர்தேசபூர்வம் அதை முன்னிட்டு கொண்டு அங்கங்களினுடைய ஒரு நிர்தேசன காண்பித்தல், அங்கங்களின் மூலியமாக காண்பித்தல் என்பதை வைத்துக்கொண்டு பூர்வகா. ஸோ நிர்தேச பூர்வகா எஸ்மின் கர்மணி வர்த்ததே, அதனால நிர்தேச பூர்வம், ஸ்வாங்கே நிர்தேச பூர்வம், தன்னுடைய அங்கங்களையே காண்பித்து. ஒருத்தர் அபிநயம் பிடிக்கிறான்னா
இப்போ நம்ம டான்ஸுக்கு போகிறோம்னா ராமனை பற்றி பண்ணுறச்சே தோ இங்கே இருக்கிற ராமன் மட்டும் எம்டி ஸ்பேஸை காமிக்க மாட்டாளோ இல்லையோ, தன்னை தானே ராமனாக பாவித்து தானே அந்த ராமனாக அவள் தன்னை பாவித்து அவள் வந்து டான்ஸ் பண்ணுறான் இல்லையா. ஸோ தன்னுடைய அங்கங்களை தானே அவள் வந்து குறித்து காண்பிப்பா. அப்போது அந்த வசனங்களை எப்படி இவ காண்பித்தான்னா ஸ்வ அங்க நிர்தேச பூர்வம் வசனம் அபிநயந்தியாக, தன்னுடைய அங்கங்களை குறிப்பிடுதல் என்பதை முன்னிட்டு கொண்டு வசனம் வார்த்தைகளை அபிநயந்தியாக அபிநயம் செய்து செய்யக்கூடிய அவள் தாரிணி சன்னிகர்ஷாது, பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டுருக்கா தாரிணி, அதனால அவளால் டைரக்டாக தெரிவிக்க முடியாது. ஸோ பிரணய கதிம் அதிருஷ்டவா, பிரணய மார்க்கம் பிரியத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை பார்க்காமல் தாரிணி பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஒரு சேனல் அவளுக்கு பார்க்க முடியல. ஆகையினால என்ன பண்ணா அந்த எண்ண ஒரு சுகுமார பிரார்த்தனா வியாஜம் அகமபி உத்தகா. ஸோ தன்னுடைய வச்சனத்தை இவ அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வச்சனத்தை தன்னுடைய அங்கத்தை காண்பிக்கிற மாதிரி அபிநயம் பிடிச்சி தாரிணி பக்கத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்க முடியாமல் என்ன பண்ணுறா, சுகுமார அழகான ஒரு மிருதுவான பிரார்த்தனா, பிரார்த்தனாங்கிறச்சே அந்த முந்தின லைன் இருக்கு பாருங்கோ, நாத மாம் பராதீனாம் துவயித் சதிருஷ்ணாம் இதி கணைய இதி பரிகணைய, நான் உன்னிடத்துல ஆசையோட இருக்கேங்கிறத நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு சுகுமார பிரார்த்தனா. அந்த ஒரு மிருதுவான அழகான ஒரு வேண்டுகோள், வேண்டுகோளுங்கிற ஒரு வியாஜத்தை முன்னிட்டு கொண்டு ஆர் வியாஜத்தினால் அகம் உக்தா, என்னதான் அவ சொல்லியிருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் ராஜா இங்க. புரியறதா? நாத நாதனே, ஸோ ஜனம் இமம் இந்த ஜனத்தை அனுரக்தம் வித்தி உன்னிடத்தில் ஆசை கொண்டவளாக நினைத்து கொள் இதி கேயே என்ற பாட்டில் கீதே ஸ்வ அங்க நிர்தேசபூர்வம் தன்னுடைய அங்கத்தை குறித்து இருக்கக்கூடிய வச்சனம் வார்த்தையை அபிநயந்தியாக அபிநயம் செய்து கொடுக்க காண்பிக்க கூடிய அவளுக்கு பிரணய கதிம் அதிருஷ்டுவா, எதனால தாரிணி ஓ சாரி இந்த இடத்துல விசர்க்கம் இருக்கப்படாது. ஏன் தெரியுமா? அது விசர்க்கம் போட்டுக்காதேங்கோ, அது திருத்தியா விபக்தியா போட்டுக்கோங்கோ, கன்ஃபியூஸ் ஆகுது. அபிநயந்தியாக பிரணய கதிம் அதிருஷ்டுவான்னு அப்புறம் அகமுக்தா ரெண்டுமே ஒண்ணுதான். தேர்ட் கேஸ் இருந்தா இட் மேபி அ லிட்டில் பிட் பெட்டர், அதுக்காக சொன்னேன். ஸோ அபிநயந்தியா அகம் உக்தா, அதாவது துவயா அகம் உக்தா, மாளவிகையா ராஜா உக்தா, அந்த மாளவிகாவினால் அரசனானவன் கூறப்பட்டான். ஓகேயா? ஆமா, திருத்தியா விபக்தி போட்டுக்கோங்க. ஓகே. ஸ்வாங்க நிர்தேசபூர்வம் வச்சனம் அபிநயந்தியா தயா அந்த மாளவிகாவினால் தாரிணி சன்னிகர்ஷாத்து தாரிணி பக்கத்தில் இருக்கும் காரணத்தினால பிரணய கதிம் அதிருஷ்டுவா, ராஜ்ஞா இதர் ராஜாவனுடைய ஹிருதயத்துல வந்து நுழையறதுக்கு ஒரு வழி தெரியாமல் இருக்கலாம், அல்லது தன்னுடைய ஆசையை தெரிவிப்பதற்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்வ பிரணயம் அதை தெரிவிப்பதற்கு ஒரு வழி தெரியாமல் மார்க்கம் அதிருஷ்டுவா என்ன சுகுமார பிரார்த்தனா வியாஜம் அகம் உக்தா இவ, எனக்கு அவ டைரக்டா இந்த ஒரு அழகான வேண்டுகோளுங்கிற ஒரு வியாஜத்தை வைத்து கொண்டு என்னிடத்துல கூறப்பட்டது போல் இருக்கிறது, நான் கூறப்பட்டவன் போல் இருக்கிறேன். சரியா? ஜனமிமம் அனுரக்தம் வித்தி நாதேதி கேயே வச்சனம் அபிநயந்தியா ஸ்வாங்க நிர்தேசபூர்வம் பிரணயகதிம் அதிருஷ்டுவா தாரிணி சன்னிகர்ஷாத் அப்படின்னு இருக்கா? ஓகே. அகமபி சரி, அகமிவ உக்தகான் இருந்ததுன்னா அகம் உக்தகா இவ, நான் கூறப்பட்டவன் போல் இருக்கிறேன்னுட்டு சொல்லலாம். இல்லைன்னா அகமபி உக்தகாங்கிறச்சே அவ பாட்டை மாத்திரம் தெரிவிக்கல, எனக்கும் அந்த விஷயத்தை தெரிவிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? அகமபி உக்தகா
அகமபி உக்தஹாவை விட அகமிவ உக்தஹா தான் பெட்டர். ஏன்னா காமி ஸ்வதாம் பஷ்யதி தான். எப்பவுமே வந்து காளிதாசனுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஆசையோட கூடின ஒருத்தன் வந்து எல்லா விஷயத்தையும் தன்னை குறிச்சு தான் அப்படின்னு நினச்சிப்பான். தனக்காக தான் அப்படி பண்ணாலோ, எதையோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்போ ஒருத்தி, ஆனா இவன் வந்து இந்த ஒன் சைட் லவ்ல வந்து கிரஷ்ல வந்து இல்ல அவன் எனக்கு தான் இதை சொன்னான், ஷி மென்ட் மீ அப்படின்னு ஒருத்தர்தான். யூனோ வென் யூ ஆர் இன் லவ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது பெட்டர். ஸோ அகமபி உக்தகாங்கிறச்சே ஒரு தைன்யத்துவம் வந்துடுறது ராஜாக்கு அந்த இடத்துல. வேண்டாம், அகமீவ உக்தகா எங்கிட்ட சொன்னார் போல் இருக்கிறது. சொல்லுங்கோ. சரியா, அங்க துல்லபகா பிரியகாங்க மேல இருக்கு இல்லையா, ஒரு முதல் ஸ்லோகத்துல இருந்து பார்த்தா அதை இங்க கொண்டு வந்துட்டு, அந்த துர்லபகா பிரியகாங்கிறது அகம் அபிவுக்தாக அவளால் சொல்லப்பட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த துர்லபகா பிரியாங்கிற வசனம் வந்து அகம், என்ன சொல்லப்பட்டது, அவளால் நான் சொல்லப்பட்டேன். ஆமா கரெக்ட் தான். ஆனா அதுல வந்து அகம் அபி உக்தகான்னு சொன்னோம்னா, அந்த துர்லபகா பிரியகாங்கிற இடத்துல பொதுவா அந்த பாட்டுல கூறப்பட்ட பிரியன் அண்ட் அகமபி நானும் கூறப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரைச்சு அந்த ரசம் வந்து கொஞ்சம் சப்புன்னு போயிடுறது. புரியுறது உங்களுக்கு? அகம் உக்தகா இவன்னு சொல்றச்சே ராஜாக்கு இன்னும் டவுட்ல இருக்கான். உங்களுக்கு வந்து அகமபி உக்தகான்னு சொல்லிவிட்டா என்ன ஆயிடுறதுன்னா டைரக்டா டெஃபினட் ஆயிடுறது. டெஃபினட் அதுக்குள்ள வரக்கூடாது, த்விதியங்கத்திலேயே வரக்கூடாது. புரியுதா? அது ஒரு மூணாவது அங்கம் போகிருச்சு, தென் தெர் இஸ் அ கிளாரிட்டி இன் ஹிஸ், ரெண்டு பேரோட அந்யோன்ய பாவத்துல ஒரு கிளாரிட்டி வரும். இந்த ஆரம்பத்துல வந்து அகம் முக்தகா இவன்னு ஒரு சந்தேகத்திலயே இருக்கணும், அப்பதான் சுவாரஸ்யப்படும். சரியா? ஓகே. மாளவிகா கீதாந்தே நிஷ்கிரமித்தும் ஆரம்பா, அவ வெள்ள கிளம்புறதுக்கு ரெடியாரா. மேல அடுத்து